கேரளாவில் ஒருவருக்கு நிபா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக கேரள எல்லைப்பகுதியான களியக்கவிளை பகுதியில் சுகாதாரத்துறையினர் 6வது நாளாக தீவிர பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், இந்த பரிசோதனை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுபா. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவருக்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு நிபா வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கேரளா சுகாதாரத்துறை சார்பில் வைரஸ் பரவாமல் இருக்கும் விதமாக இந்த வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நபருடன் தொடர்பில் இருந்த 250 பேரை கண்டறிந்து அவர்களை கண்காணித்து வருவதுடன் மேலும் மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவருக்கு எம்பாக்ஸ் என்னும் வைரஸ் அறிகுறி இருக்கிறதா என்ற சந்தேகத்தின் பேரில் அவர்களது மாறுதல்கள் எடுத்து பரிசோதனை செய்து வரும் நிலையில் தற்போது கேரளாவில் இருந்து தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் குமரி வழியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தினசரி அரசு பேருந்து, இருசக்கர வாகனங்கள் மற்றும் தனியார் வாகனங்களில் செல்வதால் குமரி தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவளை பகுதியில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் கடந்த 18ஆம் தேதி முதல் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை சோதனை செய்து இந்த வாகனங்களில் வரும் நபர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனையானது செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அவர்களுடைய வாகன எண்கள் குறித்துக் கொள்வதுடன் எங்கிருந்து வருகிறார்கள், அதே போல் தமிழக எல்லைக்குள் எங்கு செல்கிறார்கள் என்பதையும் கேட்டறிந்து குறித்துக் கொள்கின்றனர். இதனையடுத்து தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவளை பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் பணிமாற்ற முறையில் 24 மணி நேர சோதனையானது நடைபெற்று வரும் நிலையில் இன்று 6வது நாளாக தீவிரமாக சுகாதாரத்துறையினர் போலீசார் உதவியுடன் தனியார் வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், அரசு பேருந்துகள் என அனைத்து வாகனங்களையும் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி. ஆனந்த், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.